அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் கொஞ்ச நாளில் ரமதான் மாதம் ஆரம்பிக்க போகுது. இந்த வருடத்தோட ரமதான் மாதத்தை நம்ம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் நல்ல விதமாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதுக்கு ரமதான்காக உங்களை நீங்கள் தயார்படுத்தி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும்னு தெரியுமா? குர்ஆனை அதிக அதிகமாக இப்போலேருந்து ஓத ஆரம்பிங்க. குர்ஆனை உங்களுடைய ஃப்ரெண்டாக ஆக்கிட்டீங்கன்னா அடுத்த மாதம் அதிக அதிகமாக ஓதி சீக்கிரமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குர்ஆனை முடிக்க முடியும். நிறைய நிறைய திக்ருகள் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்கிற திக்ருகள் உங்களை அல்லாஹோட நினைவிலேயே வைத்திருக்கும். அதே போல் நஃபீல் நோன்புகளை வைக்க முயற்சி பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு நோன்பு பழக்கமாக ஆயிடும். அடுத்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் பேசுகிற வார்த்தைகளையும் செய்கிற செயல்களையும் நல்லதாக இருக்கான்னு கவனித்து பாருங்கள். ஏன்னா நம்முடைய தீய பேச்சுகளும் செயல்களும் நம்மளை வழிகேட்டில் விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதே போல் நல்ல சாப்பாடு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காய்கள், பழங்கள், தண்ணீர் அதிகமாக குடிச்சு உங்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய தூங்குற பழக்கத்தையும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சீக்கிரம் தூங்கி சீக்கிரமாக எந்திரிங்க. அப்படி செய்கிறதுனால அடுத்த மாதம் சஹருக்கு உங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். தராவியோட தொழுகைகளையும் உங்களால் கவனமாக தொழ முடியும். நீங்கள் அல்லாஹ் தாலா கிட்ட என்னெல்லாம் துவா கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இப்போலேருந்தே கேட்டுட்டு வாங்க. இல்லைனா உங்களால் முடிஞ்சால் அதை நோட் கூட பண்ணி வைங்க. இதெல்லாம் செய்கிறதுனால உங்களால் உங்கள் நேரத்தை வீணாக்காமல் இருக்க முடியும். அதனால் அடுத்த மாதம் உங்களால் ஆக்டிவாக நிறைய நல்லமல்களும் செய்ய முடியும், நிறைய நன்மைகளையும் அள்ளிக்க முடியும். ரமதான் நாளே பாவமணிப்பு. இந்த பாவ மன்னிப்புகள் அங்கீகரிக்கப்படும் மாதத்தில் அல்லாஹ்கிட்ட அதிகமான பாவ மன்னிப்பும் கேட்டு ரமதானுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தீங்கன்னா என்ன சமைக்கணும்னு முடிவு பண்ணி என்னெல்லாம் வாங்கலாம் முன்கூட்டியே செஞ்சு வைக்கலாம்னு பாருங்கள். இப்படி செய்கிறதுனால அடுத்த மாதம் உங்கள் நேரம் வீணாகாமையும் உடல் சோர்வடையாமையும் இருக்க உதவியாக இருக்கும். நம்ம எல்லாருமே ரமதானுக்கு தயாராகுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ரமதான் மாதத்தை அடைய வைப்பானாக. ஆமீன். மறுமைக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இதை அனைவருக்கும் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.